இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா விஷ்ணு பகவானுக்கு இரண்டு மனைவிகள்னு சொல்வாங்க. ஸ்ரீதேவி என்கிற லக்ஷ்மி தேவியும் பூதேவி என்கிற பூமாதேவியும் தான் விஷ்ணுவோட மனைவிகள்னு. அப்போ யார் இந்த மூதேவி? ஸ்ரீதேவியோட அக்கான்னு சொல்றாங்களே. விஷ்ணு பகவானோட முதல் மனைவி இவங்க தான் சிலர் சொல்வாங்க. சிலர் பூமாதேவியும் மூதேவியும் ஒருத்தவங்கன்னு சொல்வாங்க. விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? விஷ்ணுவோட மார்பில் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவி எதனால அவரோட காலை அமைக்கி விடுறாங்கன்னு நீண்ட நாட்களாக நிறைய பேருக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் தங்கிட்ட கொச்சுக்கிட்டு பூலோகம் போன லக்ஷ்மி தேவி மற்றும் பூமாதேவியை விஷ்ணு பகவான் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல ஆன்மீக புராண தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். விஷ்ணு பகவானோட 10 அவதாரங்களில் முதல் 2 அவதாரமான மச்ச அவதாரமும் கூர்ம அவதாரங்களிலும் விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி கூட காட்சி கொடுக்க மாட்டாரு, தனியா தான் இருப்பாரு. கூர்ம அவதாரத்தில் மந்தார மலையை தாங்கி பார்க்கடல கிடைந்த பிறகு வெளிவந்த அமிர்தத்தில் பிறந்தவங்க தான் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியை திருமணம் செஞ்சு தம்பதி சமேதரா காட்சி கொடுப்பாரு. சில புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்க்கடலை கிடையும் போது முதலில் வெளிவந்த ஆழகால விஷத்தில் பிறந்தவங்க தான் மூதேவி என்கிற மூத்த தேவின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள லக்ஷ்மி தேவியோட அக்கானும் தரித்திரத்தோட அடையாளம்னு உருவகப்படுத்துறாங்க. மூதேவிக்கு பிறகுதான் மகாலட்சுமி பார்க்கடலில் கிடைந்த அமிர்தத்திலிருந்து பிறந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு தேவியர்களையுமே விஷ்ணு பகவான் திருமணம் செஞ்சு லக்ஷ்மி தேவியை மட்டும் தான் கூடவே வச்சுக்கிட்டு மூதேவியை அமங்கலமான இடங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அது எதனாலனா, ஸ்ரீதேவி மானிடர்களுக்கு செல்வத்தை வழங்கவும் மூதேவி தரித்திரத்தை விரட்டவும் படைக்கப்பட்டிருக்காங்க. மனிதர்களிடத்தில் உள்ள தீமைகளை எடுத்து செல்லும் அவதாரமா படைக்கப்பட்டவங்க தான் மூதேவி. மனிதர்களின் தீய எண்ணங்களும் தரித்திரங்களும் அவங்கள விட்டு நீங்கின பிறகு லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல வாசம் செய்வாங்களாம். அடுத்து விஷ்ணு பகவான் பூமாதேவியை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கலாம். நரசிம்ம அவதாரத்திற்கு முன் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யனோட தம்பியான ஹிரண்யாக்ஷனை வதம் செய்வார். எதனாலன்னா, ஹிரண்யாக்ஷன்கிற அரக்கன் பூமாதேவியை கடத்திட்டு போய் பாதாள லோகத்துல மறைச்சு வச்சிருப்பான். உலகமே இருள் சூழ்ந்து ஜீவராசிகள் உயிர் வாழ கஷ்டப்பட்ட போது தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவோட உதவியை நாடி செல்வாங்க. அப்போ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை வதம் செஞ்சு பூமாதேவியை மீட்டு அழைச்சிட்டு வருவாரு. வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் பூமாதேவியை திருமணம் செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பவுலன்கிற ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த பவுலன் தான் நரகாசுரனா மாறி உலகத்தை கொடுமைப்படுத்தி வந்தப்போ பூமாதேவியோட அவதாரமா துவாபர யுகத்தில் பிறந்த சத்யபாமா கிருஷ்ணர் கூட ஒன்னா சேர்ந்து தன் பெற்ற மகனையே வதம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கலியுகம் தொடங்கின பிறகு பூமாதேவியை விட்டு பிரிந்த விஷ்ணு பகவான் பூலோகம் வந்து அவங்கள எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, எதனால பூமாதேவி கோவப்பட்டு விஷ்ணு பகவானை நீங்கி கலியுகம் வந்தாங்கன்னு பார்க்கலாம். விஷ்ணு பகவானோட மார்பில் எப்பவுமே லக்ஷ்மி தேவி தான் குடியிருப்பாங்க. இதே போன்று எனக்கும் உங்களுடைய மார்பில் இடம் வேணும்னு பூமாதேவி விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டபோது, அப்போ விஷ்ணு பகவான் பூலோகத்தில் மகரிஷி ஒருவருக்கு துளசிங்கிற பெயரில் பிறந்து மகளாக வளரும் போது என்னுடைய மார்பில் உனக்கு இடம் கிடைக்கும்னு வரம் அளிச்சிருக்காரு. என்றும் 16 வாழ்வாயின்னு வரம் பெற்ற சிரஞ்சீவியாய் வாழ்ந்து வந்த மார்க்கண்டேயனுக்கு பூமாதேவி மகளாக கிடைத்து பூலோகத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ விஷ்ணு பகவான் பூமாதேவியை தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹரியும் ஹரனும் ஒன்றுன்னு உணர்ந்த மார்க்கண்டேயன் அனைத்து சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சு வந்திருக்காரு. அதோட சிவனுக்கு இணையா விஷ்ணு பகவானையும் வழிபட்டு வந்திருக்காரு மார்க்கண்டேயன். பெருமாள் பிறந்த ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போயிட்டு திரும்பி வர வழியில கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சிருக்காரு. அங்க இருந்த ஒரு துளசி மேடையில் ஒரு பெண் குழந்தை அழுவதை பார்த்துட்டு நெஞ்சம் பதறி போன மார்க்கண்டேயர் அந்த குழந்தையை தூக்கி அழுகையை நிறுத்தி யார் அந்த குழந்தைன்னு தெரியாம தவிச்சு போய் நின்றிருக்காரு. மார்க்கண்டேயருக்கு திருமணம் ஆகலைனாலும் அந்த பெண் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து துளசி தேவின்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்காரு. சில வருடங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் ஒரு சிவபக்தர் மார்க்கண்டேயர் இருக்கிற இடம் தேடி வந்து, நான் உன்னை கேப்ப நீங்க குடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு.
உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு மார்க்கண்டேயர் சொல்லும் போது, சரி கேளுங்க, என்னால முடிஞ்சா கண்டிப்பா தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. உங்க பொண்ணை எனக்கு நீங்க திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறாரு. இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மார்க்கண்டேயர் பதில் எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அப்படியும் மார்க்கண்டேயன் அந்த வயசான அந்தனருக்கு திருமணம் செஞ்சு வைக்க விருப்பம் இல்லாம என்னென்னமோ காரணம் சொல்றாரு. அந்த வயசானவர் தன்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல. ஐயா, உங்களுக்கு இந்த வயசுல வாய்க்கு ருசியா பக்குவமா சமைச்சு போடணும். ஆனா என்னோட பொண்ணுக்கு உணவை சரியான பதத்தில் உப்பு சேர்த்து சமைக்கிற பக்குவம் கூட தெரியாது. அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறது நல்லா இருக்காதுன்னு மார்க்கண்டேயர் சொல்லிருக்காரு. அந்தனரோ, துளசி செய்யும் உப்பில்லாத சாப்பாட நான் சாப்பிட தயார்னு சொல்லிட்டு, நான் கேட்டபடி உங்க பொண்ணு எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கலனா நான் இந்த இடத்துலயே என் உயிரை துறந்துடுவேன்னு சொல்றாரு. துளசியும், அப்பா உங்க வாக்கு பொய்யாக கூடாது, நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. மார்க்கண்டேயனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கண்ணை மூடி கடவுளை வேண்டாரு. ஏன் இறைவா எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினேன்னு புலம்பிக்கிட்டே கண்ணை திறக்கிறாரு. அந்த வயசானவர் நின்ன இடத்துல விஷ்ணு பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு காட்சி கொடுக்கறாரு. உங்க கூட கொஞ்சம் விளையாட தான் நான் இப்படி வந்தேன். உங்களோட வளர்ப்பு மகள் வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் அந்த பூமாதேவியே தான். எங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டையில கோச்சுக்கிட்டு உங்க மகளா பிறந்து உங்க அரவணைப்புல வளர்ந்துருக்காங்க. பூமாதேவியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம நானே இங்க வந்துட்டேன்னு சொல்லிருக்க விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே, உங்க மகளுக்கு ருசியா சமைக்க தெரியாது, உப்பை எவ்வளவு போடணும்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. பூமாதேவி கையால உப்பு இல்லாத சாப்பாடு பரிமாறினா கூட எனக்கு அது அமிர்தம் தான். இன்னையிலேந்து உப்பு இல்லாம தான் நான் சாப்பிட போறேன், அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் உப்பு இல்லாத உணவுகள் பெருமாளுக்கு நெய்வேத்தியமா படைக்கப்படுது. ஒருவேளை உப்பு சேர்த்த உணவுகள் படைத்தாலும் அது மூலவருக்கு படைச்ச பிறகு உப்பில்லாத பலகாரமா மாறி இருக்கு. இந்த ஆச்சரியத்தை பார்த்ததுலேருந்து பெருமாளுக்கு படைக்கிற எந்த உணவுலையும் உப்பு சேர்க்கறது கிடையாது. அதனால இந்த கோவிலுக்கு உப்பு கலந்த உணவுகளை எடுத்துட்டு போறதே தோஷமா கருதப்படுது. உப்பில்லாத உணவை சாப்பிட உப்பு கொண்டதால் உப்பிலியப்பண்ணும், உப்பில்லாத பெருமை கொண்டவர்ங்கிறதால உப்பிலியப்பண்ணும் இந்த கோவில் பெருமாளுக்கு பெயர் பெற்றிருக்காரு. சரி, இப்போ எதனால விஷ்ணு பகவானோட மார்பில் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவி அவரோட பாதத்தை அமைக்கி விட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலில் ஆதிசேஷன் பாம்பின் மீது மகாவிஷ்ணு படுத்திருக்கும் போது லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவானோட பாதங்களை அமைக்கி விடுறது ஆணாதிக்கத்தை குறிக்கிதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இது ஆணாதிக்கம்லாம் கிடையாது. பல்லாயிரம் வருடங்களாக நம்ம பார்த்த எல்லா விஷ்ணு சிலைகள்லையுமே மகாலட்சுமி விஷ்ணு பகவானோட பாதங்களை அமைக்கி விடுறது போன்றுதான் செஞ்சிருப்பாங்க. இதற்கான ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் மறைச்சுதான் வச்சிருந்திருக்காங்க. ஆண்களின் முட்டி முதல் பாதத்திற்கு முன்பான கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தோட ஆளுமைக்கு கீழே செயல்படுமா, அதே சமயம் பெண்களோட உள்ளங்கை சுக்கிரனோட ஆளுமைக்கு உட்பட்டதுன்னு நம்ம முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக கூறியிருக்காங்க. அதாவது சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில பெண்களோட சுக்கிரனின் ஆளுமைக்கு உட்பட்ட உள்ளங்கை படும்போது ஆண்களுக்கு செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சு செல்வந்தர்களா மாறுவாங்களாம். அதனாலதான் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியே திருப்பார்கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவோட கால்களை பிடிச்சு விடுறதா சிற்பங்களையும் ஓவியங்களையும் வரைஞ்சு வச்சிருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். திருமாலோட மார்பில் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவிய பிருகு முனிவர் எட்டி உதச்சதால கோபப்பட்ட லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவான பிரிஞ்சு பூலோகம் போறாங்க. அங்க என்ன நடக்குது, விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவியை கரம் பிடித்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய பின்னர் உலக நன்மைக்காக முனிவர்கள் ஒன்று சேர்ந்து கங்கை நதிக்கரையில் மிகப்பெரிய யாகம் நடத்தியிருக்காங்க. அங்க வந்த நாரத முனிவர் இந்த யாகத்தோட பலனை மும்மூர்த்திகள்ல யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டதும் முனிவர்களுக்கு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால முனிவர்களில் மூத்தவரான பிருகு முனிவர் கிட்ட கேக்குறாங்க. மும்மூர்த்திகள்ல யார் அதிக சாந்த குணம் படைத்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த யாகத்தோட பலனை கொடுக்கலாம், அவங்க தான் உலக நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளையும் தேடி போறாரு பிருகு முனிவர். பிருகு முனிவர் இயற்கையிலேயே அதிக கர்வம் கொண்டவர். அவரோட அகங்காரத்துக்கு ஆதாரமா அவர் பாதத்திலையும் ஒரு கண் இருந்திருக்கு. அதனால பிருகு முனிவரை முக்கண் முனிவர்னு சொல்வாங்க. முதலில் பிரம்மதேவனை பார்க்க பிரம்மலோகம் போயிருக்காரு. பிரம்மதேவர் உடனே வந்து பிருகு முனிவரை சந்திக்காம சற்று கால தாமதம் செஞ்சதால கோபப்பட்ட பிருகு முனிவர், உன் இருப்பிடம் தேடி வந்த என்னை நீ அவமதிச்சதாலையும் என்னை முறையாக வரவேற்காததாலையும் உனக்கு பூலோகத்துல கோவிலும் இருக்காது, வழிபாடும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்து பிருகு முனிவர் கைலாயமலைக்கு சிவபெருமான தரிசிக்கும் நோக்கத்தோட போறாரு. அப்போ சிவபெருமான் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு. அதனால அவரும் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கல. ஒரு பக்தன் உன் இருப்பிடம் தேடி வந்ததை கவனிக்காம அலட்சியம் செஞ்ச உனக்கு பூலோகத்துல இனி உருவ வழிபாடே கிடையாது, லிங்க வடிவில் தான் உன்னை இனி பூலோகத்தில் வழிபடுவாங்கன்னு
சிவனுக்கும் சாபம் கொடுத்துட்டு கைலாயத்தை விட்டு புறப்படுறாரு. கைலாயத்தை விட்டு புறப்பட்ட பிருகு முனிவர் நேரா வைகுண்டம் போறாரு. அப்போ மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி கிட்ட உரையாடிட்டு இருக்காரு. பிருகு முனிவர் வந்ததை அவரும் கவனிக்கல. ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருந்த பிருகு முனிவர் விஷ்ணுவும் வேணும்னே அவமதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு நெஞ்சிலேயே எட்டி உதைக்கிறாரு. திடுக்கிட்ட மகாவிஷ்ணு எதிரில் இருந்த பிருகு முனிவரை பார்த்து அதிர்ச்சியாகி எழுந்து பிருகு முனிவர் கிட்ட போய், முனிவரே, என்ன உதைச்சதால உங்க கால் வலிக்குதான்னு கேட்டு அவரோட காலை பிடிச்சி அமைக்கி விட்டுருக்காரு. பிருகு முனிவர் வேணும்னே இப்படி செய்யல, அவரோட கால்ல இருந்த அகங்கார கண் தான் இப்படி செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதால கோபப்படாம அவர் காலை அமைக்கி விட்டு அவர் கால்ல இருந்த அகங்கார கண்ணையும் பிடுங்கி எரிஞ்சிடுறாரு விஷ்ணு பகவான். அந்த கண்ணு போன பிறகு தன் அகங்காரம் போய் முனிவரோட கோபம் தணிஞ்சிருக்கு, நான் பெரும் பாவம் பண்ணிட்டேன், என்னோட அகந்தையால கடவுளையே எட்டி ஒதைச்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு பிருகு முனிவர். விஷ்ணுவும் அவரை மன்னிச்சிட்டாரு. விஷ்ணுவோட மார்பில் குடியிருப்பது லக்ஷ்மி தேவின்னு நமக்கு தெரியும். லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம்னு தெரிஞ்சும் முனிவர் காலால விஷ்ணுவோட மார்பில் உதச்சி ரெண்டு பேரையும் அவமதிச்சதால கோபப்பட்ட ஸ்ரீதேவி இந்த முனிவரோட செயலுக்கு அவரை தண்டிக்காம அவரோட பாதத்தை கையால தூக்கி அமுக்கி விடுறாரேன்னு கணவர் மேல கோச்சுக்கிட்டு நான் இனிமே உங்க கூட வாழமாட்டேன்னு சொல்லி பூலோகத்துக்கு வராங்க. மனைவியை தேடி விஷ்ணு பகவானும் பூலோகத்துல உள்ள வேங்கட மலைக்கு வராரு. அங்க ஒரு புற்றின் மேல் அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. விஷ்ணு பகவானுக்கு உதவி செய்யறதுக்காக பிரம்மாவும் சிவனும் பசு மாடாகவும் கன்றாகவும் மாறி அவங்களும் பூலோகத்துக்கு வராங்க. நடந்த விஷயத்த நாரதர் மூலமா கேள்விப்பட்ட மகாலட்சுமி என்னதான் கணவர் மேல கோபமா இருந்தாலும் தன் கணவர் பசியால வாடுறது கேள்விப்பட்டு ஒரு மாடு மேய்க்கும் பெண்ணா மாறி அந்த பசு மாட்டையும் கன்றையும் சோழ மன்னன் கிட்ட விக்கிறாங்க. சோழ மன்னனோட பணியாட்கள் அந்த பசு மாட்டையும் கன்றையும் வேங்கட மலைக்கு மேய்ச்சலுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. புற்றில் விஷ்ணு பகவான் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பசு மாடு தானாகவே அங்க வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. விஷ்ணு பகவானும் அந்த பாலை ஏத்துக்கிட்டு பசியாறி வந்திருக்காரு. அரண்மனைக்கு போன பிறகு இந்த பசு மாடு மட்டும் பால் கொடுக்காம இருந்திருக்கு. இதை கவனிச்ச ஒரு வேளையால் பசு மாட்டை பெண் தொடர்ந்து போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறான். தானாகவே பசு மாடு அந்த புற்றின் மீது பால் சுரந்து வீணாக்குறத பார்த்தோன்ன கோபப்பட்டு அந்த பசு மாடு மேல கோடாரிய வீசுறான். பசுமாடு காயப்படக்கூடாதுன்னு நினைச்ச மகாவிஷ்ணு குறுக்க வந்து அந்த அடியை அவர் வாங்கிக்கிறாரு. நெற்றியில் காயப்பட்ட விஷ்ணு பகவான் ஸ்ரீனிவாசனா உருவம் எடுத்து வராகமூர்த்தி ஆசிரமத்தை வந்தடைகிறாரு. அங்க பகுலாதேவிங்கிற ஒரு அம்மா வாழ்ந்து வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, துவாபர யுகத்தில் கிருஷ்ணரோட தாயா இருந்த யசோதை தான் கலியுகத்தில் பகுலாதேவியா பிறந்திருப்பாங்க. தலையில அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்த ஸ்ரீனிவாசனை பார்த்ததும் பகுலாதேவிக்கு கிருஷ்ணரோட முகம் ஞாபகம் வந்து ஸ்ரீனிவாசன் காயத்திற்கு மருந்திட்டு தம் பெத்த மகன் போல ரொம்ப அன்பா அவங்க கூடவே ஆசிரமத்துல வச்சு வளர்த்து வராங்க. இன்னொரு பக்கம் ஆகாசராஜனுங்கிற மன்னருக்கு குழந்தை இல்லாததால புத்திர கமேஷ்டி யாகம் நடத்தலான்னு முடிவெடுக்கிறாரு. அந்த நேரத்தில் ஏற்கலப்பையால் நிலத்தை உழுத போது ஒரு பெட்டிக்குள்ள தாமரை மலருக்கு நடுவில் ஒரு அழகான பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. ஜனக மகாராஜாவிற்கு சீதை கிடைச்ச மாதிரி இந்த மன்னரும் பெட்டிக்குள்ள இருந்த பெண் குழந்தையை எடுத்து தாமரையின் பெயரான பத்மாவதினு பெயர் சூட்டி ரொம்ப பாசமா வளர்த்து வராரு. பத்மாவதி ஒரு விஷ்ணு பக்தையா வளர்ந்து வராங்க. ஒரு நாள் வேங்கட மலையில் பத்மாவதி தன் தோழிகளோட இருக்கும் போது ஸ்ரீனிவாசன் அவங்க மேல காதல் வசப்பட்டு திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதா சொல்றாரு. முதலில் ஸ்ரீனிவாசனை ஏத்துக்க மறுத்த பத்மாவதி தாயார் வந்திருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிஞ்ச பிறகு அவர் மீது காதல் வசப்பட்டு அவரையே திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க. பத்மாவதி தன்னோட தந்தையான ஆகாசராஜன் கிட்ட தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஸ்ரீனிவாசனும் வகுலாதேவி கிட்ட போய் தான் யாருங்கிற விஷயத்த சொல்லி பத்மாவதிய திருமணம் செஞ்சே ஆகணுங்கிறத பத்தி சொல்றாரு. இரு வீட்டாரும் பேசி திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. அந்த காலத்திலேயே வரதட்சணை முறையெல்லாம் இருந்திருக்கு. அது எப்படின்னா மாப்பிள்ள பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி. இந்த காலத்துலதான் மாத்தி பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தேவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால விஷ்ணு பகவான் செல்வங்களை இழந்து வறுமையில் வாடுறாரு. திருமண செலவுக்காக செல்வங்களின் அதிபதியான குபேரன் கிட்ட 14,000 பொன் வராகம் கடன் வாங்கியிருக்காரு. குபேரன் கிட்ட வாங்கின கடனை வச்சு பிரம்மாண்டமா பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கடனுக்காக கலியுகம் முடியிற வரை பூலோகத்துல தங்கி வட்டி கட்டுறதாகவும் கலியுகம் முடியும் போது அசல கொடுக்கறதாகவும் ஸ்ரீனிவாசன் சிவன் பிரம்மாவை சாட்சியா வச்சுக்கிட்டு குபேரன் கிட்ட எழுதி கொடுக்கறாரு. கடனை அடைக்க தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் குபேரன் கடனை அடைக்க பக்தர்கள் எல்லாரும் திருப்பதி உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டு வரோம். விஷ்ணு பகவான் ஒவ்வொரு முறை அவதாரம் எடுத்த போதும் அவர் கூடவே லக்ஷ்மி தேவியும் சீதா தேவியாக ராதையாக ருக்மிணியாக பிறந்து விஷ்ணு பகவானையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பூமாதேவி பொறுமையின் வடிவம், ஸ்ரீதேவி சர்வ லட்சணங்களின் வடிவம்,
ஆனால் அதற்கு எதிர்மறையாக மூதேவி என்கிற மூத்த தேவி அழுக்கு படிந்த உடலோடும் வாரப்படாத தலைமுடியோடும் ரெண்டு கைகளிலும் முரத்த வச்சுக்கிட்டு இடது கைக்கு மேல காக்கை கொடியோடு கழுதை வாகனத்துல காட்சி கொடுப்பாங்களாம். பல விலங்குகள் இருக்கும் போது எதனால மூதேவியோட வாகனமான கழுதை படத்தை மட்டும் வீட்டுல மாட்டி வச்சு என்னை பாரு யோகம் வரும்னு சொல்றாங்க தெரியுமா? கழுதை துணிவேலுக்கும் சலவை தொழிலாளிகளுக்கு வாகனமா இருக்கு. அதே மாதிரி மூதேவி மனிதர்களிடத்தில் உள்ள தீய எண்ணங்களை விரட்ட பல கஷ்டங்களை கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி ஸ்ரீதேவிய அந்த இடத்துல குடிக்கொள்ள செய்வாங்க. இந்த வீடியோல விஷ்ணு பகவான் எப்படி லக்ஷ்மி தேவியையும் பூமாதேவியையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.